கோவை எஸ்என்எஸ் கலை அறிவியல் கல்லூரி சார்பாக மாணவிகளுக்கான ஒற்றையர் மற்றும் இரட்டையர்களுக்கான டென்னிஸ் போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள எஸ்என்எஸ் கலை அறிவியல் கல்லூரி சார்பாக மாணவிகளுக்கான ஒற்றை மற்றும் இரட்டையர்களுக்கான டென்னிஸ் போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இன்று துவங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ள இதன் துவக்க நிகழ்ச்சியில் போட்டிகளை கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் டேனியல், முதல்வர் டாக்டர் பிரேம் நசீர் மற்றும் துணை முதல்வர் டாக்டர் கதிரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். 16 மற்றும் 18 வயதிற்கு உட்பட்ட பிரிவு மற்றும் 25 வயதிற்கு உட்பட்டோர் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவிகள் பலர் போட்டிகளில் கலந்து விளையாடினர். இதில் வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது. கல்லூரிகளுக்கு இடையிலான இதில் வெற்றி பெறும் முதல் 10 வெற்றியாளர்களுக்கு கல்லூரி சார்பாக கல்வி உதவித்தொகையும், 25 வயதிற்கு உட்பட்ட பிரிவுகளில் வெற்றி பெறும் முதல் 10 வெற்றியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க உள்ளதாக கல்லூரி முதல்வர் பிரேம் நசீர் தெரிவித்தார். கல்வி குழுமத்தின் சார்பில் இங்கு இந்த டென்னிஸ் போட்டியில் விளையாடுவதற்காக வந்திருக்கிற அனைத்து வீரர்கள் வீராங்கனைகளை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இந்த டென்னிஸ் டோர்னமெண்ட் ஒவ்வொரு வருஷமும் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் சிட்டியானது டென்னிஸ் விளையாட்டிற்கு மிகவும் ஒரு பேர் போன முற்போக்கான சிட்டியாகும். வயது வரம்பில்லாமல், மக்களுடைய லெவல் வரம்பில்லாமல் எல்லாரும் இந்த டென்னிஸ் விளையாட்டை பயிற்சி பெற்று விளையாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் இந்த சிட்டியில் வெகு சாதாரணமாக காண முடியும். அந்த விதத்தில் இந்த கோயம்புத்தூர் சிட்டியில் இந்த டென்னிஸ் டோர்னமெண்ட்டை இந்த டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கல்லூரியில் நடத்துவதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். இதில் டாப் 10 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இன்ஸ்டியூஷன் லெவலில் கொடுக்குறோம். அந்த டிசைன் திங்கிங், அந்த கன்சல்டன்சி சர்வீஸ், அதில் வந்து டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது அகெயின் இந்தியாவில் எந்த ஒரு கல்லூரியிலும் இல்லாத ஒரு வழக்கமான செயல். அது இந்த கல்லூரியில் மட்டும், அதுவும் அதுபோக எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்பும் ஸோ இந்த டாப் 10 வரவங்களுக்கு சௌகரியம். அதனால் இது வந்து ஒரு டேலண்ட் ஹண்ட்னு சொல்லலாம். ஸோ அது வந்து கோயம்புத்தூர் சிட்டியில் உள்ள திறமையான விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, ஸோ நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்னாலும் சரி மற்றபடி அதில் ஜாப்னாலும் சரி இந்த மாதிரி கொடுக்கறதுக்காக ஒரு வழிமுறையை வகுத்து வச்சுருக்கோம். இது இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து. ஸோ அந்த சமயத்தில் வந்து த என்டையர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வி ஹவ் டு பி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி.